இங்கதானே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன பேசுவீங்க? மஞ்சள் ஊத்தி வச்சிருக்கீங்க. ஆமா மஞ்சள் ஊத்தி வச்சிருக்கேன். சரக்கு கிடையாது, மஞ்சள் மஞ்சள் ஊத்தி வச்சிருக்கோம். உங்களுக்கு வீட்டு வாசல் பார் நடக்குது. வீட்டு வாசல்ல பார் நடக்குது. நீங்க அனுமதி இல்லாம நடக்காது. இவர்தான் சார் இந்த இடத்துல பாரு, இவன் அலோவ் பண்றாரு. இந்த பில்டிங் பக்கத்து காலங்க தான் இவங்க தான் அனுமதி எல்லாம் பண்ண மாட்டாங்க. போட்டு என்ன கூட நல்லா போடுங்க. மத்தம் கூட என்ன என்ன நடக்குதுங்க? அடிக்கடி பக்கத்துல பக்கத்து வீட்டுல பார் நடத்துறாங்க. வீட்டு வாசல பார் நடக்குது. வீட்டு வாசல்ல பார் நடக்குது. அவன் பார் நடத்தான். ஒரு கம்ப்ளைண்ட் கூட யோசிக்கிற பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் தான் நடக்குது. உங்க வாசல் முன்னால ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொல்றேன் சார், 100 வாட்டி சொல்றேன் சார். இவர் யாரு? இவருக்கு அவர் அவரே வந்து நீங்க வேண்டாம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றேன் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நான் சகிச்சுக்கவேங்கிறீங்க. இது பிளாட்ஃபார்ம் ரைட். ஓகே, இது பிளாட்ஃபார்ம். டாஸ்மாகோட ஃப்ரண்ட் சைடு அங்க இருக்கு. நீங்க இது வந்து உங்களோட வாசல், இது உங்களோட படி தானே? இது ஒண்ணு புறம்ப கடன் கிடையாதுல்ல. முதல் படி செகண்ட் படி எல்லாம் சொல்லதான் சார் முடியும். வரவங்க வெளியே தான் சாப்பிட்டு போறேன். இங்க வச்சு நான் சாப்பிடறேன். என்ன பேச முடியும்? நான் வந்து மஞ்சள் குத்தி வச்சிருக்கேன். அது எல்லாமே போட்டு வைக்கிறது, மஞ்சள் எல்லாம் குத்தி வைக்கிறது. இதே மாதிரி நம்ம முடியும். ஓ, நீங்க மஞ்சள் ஊத்தி வச்சிருக்கீங்க. ஆமா மஞ்சள் ஊத்தி வச்சிருக்கேன். சரக்கு கிடையாது, மஞ்சள் அது. புரியுது புரியுது. மஞ்சள் மஞ்சள் ஊத்தி வச்சிருக்கோம். அவங்க நான் மிக்ஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஓ, இவங்க எல்லாருமே அதை அலோவ் பண்றாங்க போல் இருக்கு. அவங்க 1008 பிரச்சனை இருக்காங்க. வெளியே போறோம் வரோம். நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சா யார் பதில் சொல்றது? அவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பாரக்காரங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? நான் கேட்கறேன், வச்சு வேணா நான் கம்ப்ளைண்ட் குடிக்கிறேன் சார். யார் போறது பொறுப்பேற்றுப்பா சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு பிரச்சனை எனக்கு ஒன்று ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்து பின்னாடி பிரச்சனை சந்திக்கிறத விட நான் பொறுமையாவே போய்க்கிறேங்கிறீங்க சார். ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பரவாயில்ல சார். அப்படி எத்தனை பேசுமா சார் வரா? 1000 பேர் வரா சார். 1000 பேர் என்ன சார் பேச முடியும்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோட்ல போட்டு வித்துன்னு கிடக்கிறான். ரோட்ல இது பண்ணிருக்கான். பிள்ளை இவ்வளவுதான் சொல்றது. அடிக்கதான் பண்ண முடியும். அச்சாவனா பண்ண 4 பேர் ராபடி பசங்க வச்சு நம்மள ஏதாச்சும் பண்ணுவான் புரியுதுங்களா? நம்ம வந்து நல்லபடியா தான் போக முடியும். என்ன பண்ணணும்? பார்க்கற என்ன பண்ணணும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து யாரும் பிடிக்காத அளவுக்கு ஒரு போர்டு ஒண்ணு போகணும் பார்க்கற. அதனால நீங்க பாருங்க, வாங்க என்ன இருக்கு கொண்டு பாருங்க. 100 பிளஸ் என்ன இருக்கு?
ஓகேங்களா, பார்க்கும் நீங்கள் எதை எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தடவை அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுங்கிறது பண்ணி பார்க்கலாம் இல்லையா, இந்த மாதிரி நடக்குது முன்னாடிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் ஜீப் போவோம் சார், அப்படியே பார்க்கணும் தான் சார் போவாங்க, அதை பற்றி அவங்களே கண்டுக்கிறது கிடையாது. நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிங்களா, எத்தனை பேர் கேட்பாங்க? உத்தரவாதம் கொடுக்குறாங்க சாதாரண ஒரு சின்ன பழ கடை, இங்க எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நான் கேஸ் போடலாமா உங்க மேல? இந்த குப்பை நாங்க தான் போனோம், வேற வழி எங்க, நம்ம இதுக்கு கணக்கு இதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. இதெல்லாம் எடுக்காதீங்க சார், இதெல்லாம் போடாதீங்க சார், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். வேற வழி இல்லையா, எந்த வகையில நான் சொல்லுவீங்க அந்த கடை இருக்கிறதுனால தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு யாருமே சொல்லு இப்போ. இல்லை அது சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ஏதோ இது நடத்துறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அங்கே பக்கத்தில் வந்து பிடிக்கிறாங்க. அங்கே யாருமே கேட்கறதே கிடையாது சார், சும்மா அந்த மாதிரி வந்து சத்தம் போட்டு பாரில் வந்து அவங்க சொல்லலாம் இல்லையானா, நீங்கள் வந்து குடிச்சா உள்ளே குடிக்கணும் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு. அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ரூல்ஸ் கூட வச்சாலே போதும். அந்த மாதிரி வந்து வெளியே சாப்பிடணும், கிளாஸும் இல்லை, வாட்டர் பாக்கெட்டும் இல்லை, இங்கே வெளியே போனால் 500 ஃபைன் சொல்லி அவங்க சொல்லிட்டு போகணும். பார் நடத்துகிறாங்க அவங்க, அவங்க சொல்லிட்டு போனோம். அவங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டம்லாம் எதுவும் இல்லை இந்த பக்கத்து கடைக்கு ஆளுங்களுக்கு. அவங்களுக்கு என்ன சார், அவங்களுக்கு ரெண்டு கடையும் அவங்களுக்கு டாஸ்மாக் ஓனரோட தான் ரெண்டு கடையுமே வா. இல்லை இது இந்த பாக்கி ரெண்டு பேக்கரையும் அவங்களுக்கு தான். இல்லை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை? ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவரே தைரியமாக சொல்கிறாரு, அதுக்கு பின்னால் இருக்க விஷயம் என்ன? புரியல. நான் நீ கம்ப்ளைண்ட் கொடு, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு அது. சார் சொல்கிறவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. யார் சார் வருவா பக்கத்தில்? யாரும் கிட்டே வரமாட்டாங்க சார். இங்கே வந்து இது இங்கே வந்து சரக்கு அடிக்கிறாங்க. நான் கேட்டது கூட அன்னைக்கு கேட்டது பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு, என்ன சொன்னாங்க? பிரச்சனை சார், அது நீ யாரா கேட்குதுன்றாங்க. ஒன்றும் இல்லை, நிறைய பிரச்சனை நடக்குது சார். நீங்கள் எதையும் பார்க்குறீங்க, டெய்லியும் பார்க்குறோம் அந்த பிரச்சனையை. நான் பார்த்தது ரொம்ப கம்மிங்கிறீங்க. கம்மி இல்லை, 1% தான் நீங்கள் பார்க்குறது. ஈவினிங் டைமில் பாருங்கள், நம்மளும் கத்தின்னு இருப்போம், அவன் பாட்டு அச்சுதான் இருப்பான். ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டான். ஆமா, அவங்க அவங்க போய் அடிய முடியுமா? அவங்க கேட்க கூட முடியாது. இல்லை அவங்களுக்கு பயம் இல்லை, லேடிஸ்க்கு பயம் இல்லை, நம்ம உள்ள லேபர். ஓகேங்களா? சரி பிரதர், நீங்கள் அவனோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் புரியுது. நீங்கள் ஒரு சின்ன போர்டு வைக்கிறதுனால தவறு இல்லை, வச்சு பாருங்க. இங்கே தாங்க. ஆமாம், இங்கே உங்கள் கடை முன்னாடி சரக்கு அடிக்கிறது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக தெரியலையா? கிடைக்கக்கூடாது சொல்லுவார், போலீஸ் பார்த்தா கூப்பிட்டாரு. சரி, நமக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவ்வளோவா சொல்ல முடியும் இல்லையா? அப்போ சொல்ல முடியாது, என்ன சந்தேகம்? டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து எல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்கன்னு கேட்குறேன். சொல்லு, நிறைய பேர் சொல்லியிருக்கு. ஆ, ஆனால் அதெல்லாம் அவர் வாசல் முன்னால் உட்காந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? தவறு தான் சார், அது தவறு தான் இல்லையா? எல்லாமே கம்மி கம்மி ரேட்டா கம்மி ஆயிடும். ஒயின் ஷாப் எடுத்தாலே விஐபி ரோடு நல்லா இதுக்குன்னு நீட்டாக ரோடு, அது வந்து யார் எடுப்பான்? அது அவன் ரெண்டு வாரி மூணு வாரி கேட்கும் போது நவுத்திடுவாங்க, பாட்டில் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ அவர் அங்கேருந்து பார்த்துன்னு நாங்கள் எதுவும் நாங்கள் இது பண்ணுறோம் சொல்கிற மாதிரி பேசுவாங்க. நாங்கள் உட்கார சரக்கு அடிக்க சொல்லுவோம், அசிங்கமாக இது நாளைக்கு எப்படி வருவான்? தயவு செஞ்சு போயிடுங்க, கேட்க முடியும். எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும், நாளைக்கு நான் எங்கேயாச்சும் போய் ஹாஸ்பிட்டல் படுத்தாலும் யார் வருவா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும், நீங்கள் வருவீங்களா? எனக்கு வர முடியுமா அந்த சுச்சுவேஷனுக்கு? ஆமாம், அந்த சூழ்நிலையில் என்ன ஆ பாக்கார வரணும்னா எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் சார், எவ்வளோ வேணால் பேசலாம். நீங்கள் ஒரு நாள் உங்கள் வேலையை விட்டுட்டு வந்து இங்கே இருந்து பாருங்க, தெரியும் உங்கள் வேலை, அது அருமை தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு கஷ்டப்படுறது தெரியும், எத்தனை கட் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறேன்னா.